ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೀ ವಾರ್ತಾ ಸುರಾಣಾಮಪಿ ದುರ್ಲಭ ಮೇನಿರೇ ಭಗವದ್ರೂಪಂ ಶಾಸ್ತ್ರಂ ಭಾಗವತಂ ಕಲೌ. இந்த ஸ்லோகம் பாகவத புராணத்தின் சிறப்பை சொல்ல வந்தது. கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சப்தரூபமாகவே உள்ளார், பாகவத புராணத்திலேயே புகுந்துள்ளார். துவாபரயுகத்தின் இறுதியில் கண்ணன் பரமபதம் வைகுந்தத்துக்கு புறப்படுகிறார். அதற்கு முன்னால் அவருக்கு மிகுந்த பிரியமான பக்தனான உத்தவர் அவரோடு இருக்க விருப்பப்படுகிறார். கண்ணன் உத்தவரிடத்தே, நானும் புறப்படப் போகிறேன், நீர் கந்தமாதன பருவத்தத்துக்கு போய், அதாவது பத்ரிகாசிரமம், அந்த இடத்துக்கு போய் யோகத்தில் இரும் என்று கூறினார். அதை ஏற்றுக்கிறதுக்கு உத்தவரால் முடியவில்லை. த்வத்வியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாஸ்யந்தி பூதலே, உன்னை விட்டு பிரிந்து உன்னுடைய பக்தர்களெல்லாம் பூமியில் எப்படி இருப்பார்கள்? உன்னை தெரிஞ்சிக்கவே இல்லைன்னா அது வேறே, உன்னோட பழகி இத்தனை தூரம் சந்தோஷமாக இருந்த பிற்பாடு இப்போ திடீர்னு விட்டுட்டு போகிறேன்னியானால் அந்த பிரிவு நமக்கு தாங்காது என்று உத்தவர் கூறினார். அப்போ கண்ணன் அவரை சமாதானப்படுத்தி, நான் பாகவத புராணத்தில் புகுந்து விடுகிறேன், கலியுகத்தில் யாரெல்லாம் என்னை சேவிக்கணும்னு ஆசை கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் பாகவதத்தை வாசித்து கொள்ளட்டும், அதன் உருவத்திலேயே நான் இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அப்போ கலியுகத்துக்குன்னு தர்மம் பகவானை தரிசிக்கணும்னால் அதை வார்த்தை ரூபத்தில் சொற்கள் ரூபத்தில் தான் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அது பாகவத புராணமாக இருக்கலாம், நாம சங்கீர்த்தனமாக இருக்கலாம், இரண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அந்த புராணத்திலேயே நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு தானே சொல்கிறது. நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகாத்மியத்தை முதல் நாள் பார்த்தோம், நேற்றைக்கும் ஒரு பாதி சொல்லியிருக்கேன். அதை எப்படி பண்ணணும், இது கொண்டும் பெரிய கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. வெட்கத்தை விட வேண்டும், உரத்த குரலில் பாட வேண்டும். குரல் வளம் இல்லாவிட்டால் மெதுவாக பாட வேண்டும், பாட தெரியாவிட்டால் சொல்ல வேண்டும், சொல்லவும் இயலாவிட்டால் நினைக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் நாமங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். அது உயர்ந்ததாக பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எளிமையாக நம்மால் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கலாம், ஆனால் செஞ்சு தான் தீர வேண்டும். நாமங்களை சொல்லுவதில் ஆனந்தம் இருக்குது. பகவான் நம்மை ரட்சித்து கொடுக்கிறார்னால் நாமங்களும் ரட்சித்து கொடுக்கும். இதைத்தான் எல்லா ஆச்சாரியர்களும் ஒத்துண்டிருக்கார்கள். பாகவத புராணத்தில் இருக்கிற ஒரு கதையை பார்த்தாலும் சரி, இல்லை தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய திருமாலைங்கிற பிரபந்தம் அதில் இருக்கிற கதையை பார்த்தாலும் சரி, ரெண்டுமே நாமங்களுடைய ஏற்றத்தை தான் சொல்ல வர்றது. அஜாமிளன்னு ஒத்தனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீள். அவன் கான்யகுப்ஜ தேசம் என்னும் தேசத்தில் இருந்தார். நல்ல அந்தனர், வேதமெல்லாம் படித்தவர் தான். ஆனால் என்னமோ கோளாறு போல் இருக்கு, எல்லாம் மறந்து போச்சு. கைப்பிடித்த மனைவியோடு வாழலை, ஆறுக்கோ தாசன் ஆயிட்டார். அவள் சிரித்தாத்தான் இவர் சிரிக்கிறார், அவள் போன வழியே இவர் போகிறார். இப்படியே வாழ்க்கை முடிய போகிறது. அப்போ நல்ல வாழ்க்கை இல்லை, பாபத்தை சம்பாதிச்சுனுட்டார். அதனால் இவருக்கு முடிய போகிற தருணத்தில் யமதர்மராஜனுடைய தொண்டர்கள் பாசக்கயிற்றை எடுத்துக்கொண்டு இவர் வீட்டுக்கு பக்கத்தில் காத்துன்னு இருக்க ஆரம்பிச்சுட்டா. உயிர் போன உடனே தூக்கின் படணும். அந்த யமனுடைய உருவம் இவர் கண்ணில் பட்ட உடனே பயந்து போயிட்டார். இவருக்கு மொத்தம் 10 பிள்ளைகள், அதில் கடைசி பிள்ளைக்கு நாராயணன்னு பேர்.
இவருக்கு பயம் வந்துட்டு தொல்லியோ, அதனால் நாராயணா நாராயணான்னு ஒரத்த குரலில் கூப்பிட்டார். நாராயணன் வெளியில் மைதானத்தில் விளையாடிருந்தான். விளையாடிருந்த பிள்ளை கிடுகிடுன்னு வந்தான். ஆனால் அவன் வருவதற்குள்ளாக பக்கத்தில் விஷ்ணு தூதர்கள் வந்து நின்றனர். ஏற்கனவே யமதூதர்கள் வந்துட்டா, இப்போ விஷ்ணு தூதர்கள் வரா. வந்தால் ரெண்டு பேருக்குள்ளே பேச்சு போட்டி வந்துடுச்சு. யமதூதர்கள் கேட்குறா, நாங்கள் பாசக்கயத்தை வீச போகிறோம், நரக்கத்துக்கு கூட்டின்னு போக போகிறோம். விஷ்ணு தூதால் சொல்கிறா, முடியவே முடியாது, அவன் நாராயண நாமத்தை சொல்லியிருக்கான், அதனால் மொத்த பாபங்களும் போயெடுத்து நாங்கள் இப்போவே விஷ்ணு லோகத்துக்கு அடைச்சின்னு போக போகிறோம். ரெண்டு பேருக்கும் வார்த்தை தடித்தது. இது என்ன அந்நியாயமாக இருக்குது, வாழ்நாள் முழுக்க தப்பு தப்பாக வாழ்வானா, கடைசி நிமிஷத்தில் நாராயணான்னு சொல்லுவானா, அதுக்காக மோட்சத்துக்கு போயிட்டானால், அப்போ எல்லாரும் இதையே பண்ண ஆரம்பிச்சிருவாளே, நம்ம இஷ்டப்பட்டபடி வாழ்ந்துக்கலாம், கடைசி நிமிஷம் மாறிவிட்டால் எல்லாம் சரியாக போடும்னால், அப்படியெல்லாம் பாவங்களுக்கு மன்னிப்பெல்லாம் கிடச்சுவிடாது. மறுபடியும் என்னாகும், நேத்திக்கு கர்மங்களை பற்றி சொன்னேன்னு இல்லையோ, உடலும் ஆத்மா ஒன்றும், கர்மங்களே இல்லை, அடுத்த பிறவி கிடையாதுன்னா பெரும் குழப்பம் விளையும்னுட்டும். இப்போ இதுவும் அதுதானே நடக்க போகிறது. நாமங்களை சொல்லிட்டால் பாபங்கள்லாம் தொலைஞ்சி போயிடும்னால், அப்போ யாருமே பாபத்தை பண்ணுவான், நாமத்தை சொல்லுவான். அது 2014 உண்டானது முடிஞ்சு போச்சு, இனிமேல் 2015 இருக்கிற பாவத்தை ஆரம்பிக்கலான்வான். எப்போ அதை போக்குறதுன்னா, அது அதனுடைய பங்குனி மாதம் வரட்டும். ஏன்னா ஒரு வருஷமும் பங்குனி மாதம் வந்தால் பாவத்தை தொலைச்சிடுவோம், சித்திரை மாதம் வந்தால் பாவத்தை ஆரம்பிச்சிடுவோம்னா, அப்போ அது மறுபடியும் குழப்பம் இல்லையோ, அப்படி அனுமதிக்க முடியாது, இவனை கண்டிப்பாக யமலோகத்துக்கு தான் அழைச்சின்னு போகணும். இது அவா சொன்னான். விஷ்ணு லோகத்தவர்கள் சொல்கிறா, அப்படின்னா ஒருத்தன் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். பகவான் நாமங்களை சொன்னால் பாபம் போகுங்கிறார், கங்கையில் தீர்த்தமாடினா பாபம் போகுங்கிறார், போகணும். நீர் இப்போ கங்கையில் தீர்த்தமாட்டுக்காக பாவம் போகாதுன்னு ஆரம்பிச்சுட்டா, பிராயச்சித்தம் பண்ணத்துக்காக பாவம் போகாதுன்னா, அப்போ போகவே போகாதுன்னு ஆகிடும். அப்பவும் என்ன ஆகிடும், எப்படியுமே பாபம் போகிறது இல்லையா, நான் கெட்டவனாக இருந்து பழகிவிட்டேன், இப்படியே மீத வாழ்க்கையும் கழிச்சுக்கிறேன்னு ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா திருந்தரேங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் திருந்த வருவாளே தவிர, அதுவே வர்றதில்லை. வாய்ப்பு கொடுத்தாலே ஒத்தரும் திருந்தறதில்லை. இன்னும் திருந்தர வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டால் யாருமே அப்புறம் நல்லத்துக்கு வரவே மாட்டான். அதனால் தப்பாக இருந்திருந்தால் கூட நாமங்களை சொன்னால் சரியாகித்தான் ஆணும். இது விஷ்ணு தூதாள் பேசுகிறான். ரெண்டு பேருக்கு மறுபடியும் ஒரு பேச்சு வந்தது. இப்படி சொல்கிறீங்களே, இவன் தர்மந்தான் பண்ணியிருக்கான், விஷ்ணு லோகம் கூட்டின்னு போனோம்னுட்டு, தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, அதை சொல்லுங்கோன்னு ஒத்தொத்தர் பேசிக்கிறான். வேத பிரணிகிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யயா. வேதம் எந்த மார்க்கத்தை சரின்னு சொல்லித்தோ, எந்த செயலை சரின்னு சொல்லித்தோ அது தர்மம். அதை தவிர மற்றதெல்லாம் தத் இதரங்கள் அதர்மங்கள். வேத பிரணிகிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யயா, அதுக்கு வேறுபட்டதெல்லாம் அதர்மம் என்று இவா பதில் சொன்னான். அப்புறம் ஒத்தருக்கொத்தர் பேசினுட்டு யமதூதர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. இவா விடவே மாட்டேங்கிறா, அதனால் நாம் நேராக போய் யமனிடத்திலேயே புகார் பண்ணுவோம், இங்கேயே இருங்கோ, நீங்களும் அழைச்சின்னு போகக்கூடாது, நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட போய் கேட்டுன்னு வந்துட்டு அப்புறம் விடுறோம், நீங்கள் கூட்டின்னு போகலாம் என்ன. நேராக இவாள்லாம் வந்தால் யமதர்மராஜனிடத்தில் போனால் தூரக்கேந்து சத்தம் போட்டு வந்தாளாம், பிரபு யமதர்மராஜனே நாங்கள் தோத்துட்டோம். இவர் சொன்னார், ஏன் சத்தம் போடுறீங்க, என்ன வேணுமோ கொஞ்சம் மெதுவாக வந்து பேசக்கூடாதா, இப்போ என்ன எடுத்து யமபட்டணத்திலேயே ஆபத்தா, நமக்கு ஆபத்துன்னா யமலோகம்னு தெரியும், யமலோகத்துக்கே ஆபத்துனால் என்னமோ நடந்திருக்கு போல் இருக்கு, கிட்டக்க வாங்கோ, சத்தம் போடாதீங்கோ. அவள் வந்து சொன்னா, உலகத்துக்கு நீர் சுவாமியா இல்லை இந்த விஷ்ணு சுவாமியா, முதல்ல எங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சாகணுப்போ, நீர் தான் உலகத்துக்கு தலைவனா இல்லை வேற யாரான தலைவர் இருக்காரா, நாங்கள்லாம் உங்களைத்தானே தலைவன் நினச்சிட்டு இருக்கோம், கடமையாற்ற போனால் ஆற்ற முடியாமல் தடுக்கிறார்களே, இதுக்கு யார் கேள்வி கேட்க போகிறது என்று சத்தம் போட்டு சொன்னாலும். அதுக்கு விஷ்ணு புராணத்தில் பராசரர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார், வததி யமஹ்கில தஸ்ய கரணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அன்னினாம் ந வைஷ்ணவானாம். நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டு பாருங்க, யார் லோகத்துக்கு பிரபு, உலகத்துக்கு சுவாமி யாருன்னுட்டு, வாஸ்தவம் நாங்கள் சுவாமி தான், ஆனால் யாருக்கு தெரியுமா, பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் சுவாமிகள், யாரெல்லாம் பக்தர்களோ அவர்கள் எங்களுக்கு சுவாமிகள்னு உண்டாவா, யார் பக்தன் இல்லையோ அவனுக்கு நான் தலைவன், பக்தனாக இருந்தால் அவன்தான் எனக்கு தலைவன், அவன் திருவடியை பற்றி நான் பிரார்த்தியர்த்தம் வாங்கிட்டு போடுவேன். அதனால் நீங்கள் சத்தம் போட்டு சொல்லாதீங்க, கிட்டக்க வாங்க, என்ன சமாச்சாரம். அப்போ இந்த அஜாமலன் கதையை அவள் சொன்னான், இந்த மாதிரி எங்களை தடுத்துட்டா நல்லது பண்ண விடலே, அவனை நரக்கத்துக்கு கூட்டின்னு வந்திருக்கணும்னால்
யமன் கிட்டக்க கூட்டு சொன்னார், இனிமே அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க. என்ன இப்படி சொல்லிட்டீர்? அப்போ பாபம் பண்ணவனெல்லாம் பாசக்கையத்த போது கூண்டு வர வேண்டாமா? முதல்ல நீங்கள் பாவம் பண்ணவனான்னு பாருங்க, பார்த்துட்டு அவன் பக்தனா இல்லையான்னு பாருங்க. அவன் பிற்காலத்தில் திரிந்தவனாக இருந்தால் அப்போ அவன் வீட்டுக்கு போக வேண்டாம். அப்படியே ஒருவேளை நீங்கள் போனில்னாலும் ரெண்டு மூணு பிரதட்சிணம் பண்ணிவிட்டு அவன் பாத தூளி ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்துடுங்கோ. சத்தமெல்லாம் போடாதீங்க, நம்ம பிரபாவத்தை அவங்ககிட்ட பேசாதீங்க. பிரபுரகம் அன்னனாம் ந வைஷ்ணவானாம், வைணவர்களுக்கு பக்தர்களுக்கு நான் பிரபு இல்லை, அவர்கள் தான் எனக்கு பிரபுக்கள். இதை கேட்டுட்டு ரொம்ப மனசொடைஞ்சு போட்டா யமதூதர்கள்லாம், ஓ இனிமே நமக்கு வேலை கிடையாது போல் இருக்கு, இவரே எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார் என்று திரும்ப வந்தால் விஷ்ணு தூதாள்கிட்ட சொன்னால் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம், நீங்களே கூட்டின்னு போங்கன்னுட்டு ஆனந்தமாக விஷ்ணு தூதர்கள் தங்கத்தேரில் ஏற்றி உட்காத்தி வச்சுருந்தா கிடுகிடுகிடுன்னு நம்ம ஆகாசத்தை நோக்கி போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து என்ன? அப்படியா, என்ன தப்பு வேணா பண்ணிவிட்டு கடைசி நிமிஷம் நாராயணான்னு சொன்னால் கிளம்பி போயிடலாம். இதுதான் சுவாமி நாங்கள் தெரிஞ்ச கருத்து. இப்போ அதனால் இப்போ கிளம்பின உடனே தப்பை கணக்கெடுக்க வேண்டியதுதான், என்னென்னலாம் பண்ணலாம்னால் அது இல்லை. இதுக்கு கருத்து இப்போ சொல்ல வந்தது என்ன? இவ்வளவு தவறுகளும் இழைத்தவன் ஒரு நிமிஷம் நாமத்தை சொன்னதுக்காக இவ்வளவு உயர்ந்த பதவி அடைந்தான்னால் அப்போ வாழ்நாள் முழுக்க நான் அதை சொல்லியிருந்தா அப்போ எனக்கு எப்பேற்பட்ட பதவி கதை கிடைச்சிருக்கும்? ஒரு நிமிஷம் பண்ணவனுக்கே இத்தனை கிடைக்கிறதே, தப்பு பண்ணவனுக்கே இத்தனை கிடைக்கிறதே, அப்போ நான் முதல்லேருந்து சொல்லியிருந்தேன்னா எவ்வளவு நன்னா கிடைச்சிருக்கும்? அந்த எண்ணம் தான் வர வேண்டும். நாமங்களை சொன்னால் போகும், அர்த்தம் கூட தெரிய வேண்டாம், பொருள் விளங்காமல் சொன்னால் கூட நாமங்கள் பலத்தை கொடுக்கும். இது நேற்றோ முந்தானோல சொன்னோம் இல்லையோ, இதை கேட்டவொடனே என்ன தோணும்? ஆக மொத்தத்தில் நாள்லேருந்து நான் சாஸ்திரநாமத்தினுடைய ஒரு ஒரு பெயருக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கலான்னு நினச்சின்னு இருந்தேன். வந்த உபன்யாசகர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டார், அதனால் இனிமேல் நான் அதை கற்றுக்கிறதாவே இல்லை. அது மூடிட வேண்டாம். இப்போ பொருள் தெரியாமல் சொன்னாலே இத்தனை பலத்தை கொடுக்கும்னா அப்போ பொருள் தெரிந்து சொன்னால் எவ்வளவு பலன் கிடைக்கும்? அந்த கோணத்தில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர வேண்டான்னு தள்ளி விடுற கோணத்தில் பார்க்கக்கூடாது. எப்படி மேற்கொண்டு செய்யலாம்னு தானே பார்க்க வேண்டும். இப்போ இந்த கதையிலேருந்து ஒரு முக்கிய கருத்து, நாமங்களை சொன்னார் முக்தி அடைஞ்சு விட்டார், பாப்பங்கள் தொலைஞ்சி போடுத்து, உண்மை. ஆனால் திடீர்னு இந்த மாதிரி நாமங்களை சொன்னால் மொத்த பாப்பமும் போயிடும்னால் அப்போ எல்லாரும் பாப்பம் பண்ணிட்டு இதை ஒரு தப்பிக்கிற வழியாக வச்சு நட மாட்டாளா? கேள்வி வரும். நேராக நாமம் சொன்னதுக்காக அவனுக்கு முக்தி கிடைக்கல. ஏன் கிடைச்சதுனால் இத்தனை நாளும் தப்பு பண்ணானோ இல்லையோ. இப்போ நாராயண நாமத்தை கூட்ட உடனே ரெண்டு பேர் பக்கத்தில் வந்தா, இது யமதூதர்கள் விஷ்ணு தூதர்கள் ரெண்டு பேரும் பக்தர்கள், யமதூதர்களும் பக்தர்கள் தான், விஷ்ணு தூதர்களும் பக்தர்கள் தான். அப்போ அவள் பாகவத்தாளோ இல்லையோ, பக்தன் பாகவதன், பாகவதர்களோடு இவன் ஒரு அரை மணி படுத்துன்னானா? இவன் தான் மரணப்படுக்கையில் இருக்கானே. அப்போ இவாளு நிற்கிறா அவாளு நிற்கிறா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறா, சத்சங்கம் கிடச்சிது. முதல் தரமாக வாழ்க்கையில் அவனுக்கு சத்சங்கம் ஏற்பட்டிருக்கு. போ இவர்களும் சத்துக்கள், இவர்களும் சத்துக்கள், ரெண்டு பேருடைய சங்கத்தில் கூட்டத்தில் தான் இவன் படுத்துட்டுருக்கான். சத்சங்கம் பாகவதர்களோட சேர்க்க கிடைத்தாலே நம்ம மனசு நன்னா மாறுறதுக்கு ஆரம்பிச்சுடும். இதுதான் அவனிடத்துல முதல்ல நடந்தது. சத்சங்கம் கிடைச்சிது, மனசு பண்பட ஆரம்பிச்சுது, தப்பு புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவன் நினைக்கிறான், ஓ இந்த தப்பை இத்தனை வருஷம் பண்ணியிருக்க வேண்டாம் போல் இருக்கேன், இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நாராயணான்னு சொன்னதுக்கு எனக்கு பரிஞ்சுண்டு விஷ்ணு தூதர்கள் இவ்வளவு தூரம் பேசுகிறாளே, நான் தான் அவளுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன் போல் இருக்கு. இது இல்லாமல் இருந்திருந்தால் நேரையே பெருமாள் அடைச்சின்னு போயிருப்பார், தேவையில்லாத எனக்காக யமதூதாள்கிட்ட சண்டை போட வச்சுட்டேனே பெருமாளே அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்போ அது அனுதாபமாகிறது. அனுதாபம்னா பச்சாத்தாபம், அனுதாபம், பண்ண தப்பு தவறுன்னு உணர்ற மூல்யம், உணர்ந்து மனசு பொறுமறமே, அதைத்தான் அனுதாபம்னு சொல்லுவோம். முதல்ல தாபம், பண்ண தப்புக்கு மறுபடியும் தாபப்படுற மூல்யம். அப்போ இவனுக்கு ரெண்டாவது அனுதாபம் வந்தது. முதல்ல வந்தது சத்சங்கம், அந்த நன்மையினால் ஏற்பட்டது அனுதாபம். இந்த ரெண்டும் பண்ண தப்புக்கு வருந்துட்டோம்னா கண்டிப்பாக அது தொலைஞ்சி போயிடும் இல்லையோ. அதனால் இது வெறும் நாமத்தை சொன்னார் முக்தி அடைஞ்சுட்டார் இல்லை, நாமத்தை சொன்னதுனால சாதுக்கள் பக்கத்தில் வந்தா அப்போ சத்சங்கம் கிடைச்சிது. சத்சங்கம் கிடைச்சதுனால மனசுக்கு உண்மை புரிஞ்சுது, அதனால் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுட்டான். இது ரெண்டு மாடுத்துனா மோட்சம் கொடுக்கறதில் நம்ம தடுக்க முடியாது இல்லையோ. என்ன ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் நாமத்தை சொன்னால் தப்பு அப்படியே இருக்குது முக்தி அடைஞ்சு விட்டான்னா தான் பொருந்தாது. நாமத்தை சொல்லிட்டு நேர போல, நாமத்தை சொன்னது எதில் போய் தூண்டி விட்டுடுது? சத்சங்கத்தில் விட்டுது. சத்சங்கத்தினால என்ன கிடைச்சிது? நல்ல அனுதாபம் பிறந்தது. பண்ணதை தப்புன்னு தெரிஞ்சுட்டான், பண்ணதை தப்புன்னு தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக பெருமாள் மன்னிக்கு தான் போகிறார்,
க்ஷாம்யஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்திராத்னு கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமாக ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். எத்தனை பாபங்கள் புரிந்திருந்தாலும் அது பெருமானுடைய மகாத்மியத்தாலே. நம்ம எவ்வளவு அழுக்குவோனா போகி பண்டிகை வருது, ஒரே அழுக்காக எதோ வச்சுருக்கோம் சாமி. அந்த துணி எல்லாத்தையும் அவர் தோச்சே ரொம்ப நாள் இருக்கும். அவர் வருஷத்துக்கு ஒரு தரம் போகி அன்னைக்கு நெருப்பில் போடுறதுக்குன்னே அந்த வேட்டியை வச்சுட்டுருக்கார். அவர் அதை தோச்சதே இல்லை, ஏன் தோச்சுட்டா இங்கே நன்னாயிடுமா, அப்புறம் அது நெருப்புக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணுமோ இல்லையோ. நீ இப்போ புதுசாக ஒரு ஆடை வந்திருக்கு தெரியுமா, இளைஞர்கள்லாம் அதைத்தான் ரொம்ப பிடிச்சி போட்டுக்கிறான். அது வந்து வாரத்துக்கு ஒரு தரம் 10 நாளைக்கு ஒரு தரம் தோச்சா போகிறோம், நடுவில் துவைக்க வேண்டாம். ஆனால் அது எத்தனைக்கு எத்தனை துவைக்காமல் கிழிச்சலாக இருக்கோ விலை ஜாஸ்தி. அது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையோ, அது புதுசாக வாங்கினா 1500 ரூபா, அதில் ஒட்டெல்லாம் போட்டு கிழிச்சி விட்டுருப்பா பாருங்க, அப்படி வாங்கினா 2500 ரூபா. அது அழுக்காக இருந்ததுன்னா விலை ஜாஸ்தி. ஒன்றும் கவலையே இல்லை. கண்ணன் இப்படி தான் மாடு மேய்க்க போறச்சே ஒரு ஆடையை யசோதை கண்டுபிடிச்சாலும், கடையாவும் கழிகோலும் கையிலே பிடித்த கண்ணிக்கயிறும் கத்து தூளியாலே திரிகிற போது மறித்து திரிகிற போதே திருவடிகளிலே கிடந்த ஆரவாரிக்கிற குளிர்முத்தும் கோடாலமும். கண்ணனுக்கு மாந்தோல் மரவுரி தான் உடுத்தி அனுப்புவலாம். ஏன்னா முதல்லலாம் பட்டு பீதாம்பரம்லாம் உடுத்தின்னு இருந்தா இவர் போயிட்டு எல்லாத்தையும் அழுக்கு பண்ணிட்டுருவர். இந்த பசுமாடு கன்று ஓடுறது பாருங்க, அதனுடைய கால் குழம்புலேருந்து வர்ற தூசி உடம்பு முழுக்க படியுமா. அவருக்கு நாகப்பழம் ரொம்ப பிடிக்கும். எப்போ நாகப்பழம் இறந்த பழம் கிடச்சாலும் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு நமக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தா எங்கே தடவணும்னு தெரியும், கண்ணனுக்கு அது தெரியாது. நம்ம பிரசாதம் சாப்பிட்டோன்னே தூண்டு இருக்கா திரை இருக்கா, சரி அதை பார்த்துன்னு வச்சு தான் கையே நீட்டுவோம். தூண் எங்கே இருக்குது, திரை எங்கே இருக்குது, பிரசாதம் சாப்பிட்டோன்னே. அதனால் ரொம்ப நாள் தூண் சுவாமி ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையா. அதனால் நம்ம கையில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் தடவை வச்சா நல்லா தூண் நல்லா திண்மையாக இருக்கும். அதுக்காக எங்களா நான் கைங்கிறத பண்ணுறோம் அப்படின்னு தடவிடுவோம். ஆனால் கண்ணனுக்கு அந்த மாதிரி யாரும் கிடைக்கல. தூணாட்டம் அவருடைய தொடை இருக்குமா, அதனால் அவர் பட்டு பீதாம்பரம் சாத்தின்ட்டுருக்காரோ இல்லையோ அதில் தான் நாகப்பழக்கரையை நன்னா தொடச்சி விட்டுடுவார். ஒரு நாள் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தா யசோதை இந்த பிள்ளைக்கு பட்டு கட்டிடலாம், நம்ம கட்டுப்படி ஆகாது, நித்தியம் வந்து கட்டி யார் துவைக்கிறது அப்படின்னு ஆடையை மாற்றி நல்ல மரப்பட்டையை உரிச்சு அதால் ஒரு ஆடை பண்ணி மரவாடையை கீழே கட்டி மாந்தோல் எடுத்து மேலே போட்டு போயிட்டுவான்னு விட்டார். அதை 10 நாளைக்கு ஒரு தடவை துவைப்போம். அது மரத்தால் ஆன ஆடையோ இல்லையோ. ஆக இந்த ஆடையை யசோதை கண்டுபிடிச்சுட்டாள்னு இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். இப்போ இன்னைக்கு பிள்ளைகள்லாம் போன்ட்டுருக்கா பாருங்க, எதுலேயுமே கண்ணன் தான் நாகரீகம் தெரிஞ்சவர். அவருக்கு அலங்காரம்னு சொன்னால் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு 2014 என்ன கால்சராய் நாகரீகமோ அதை எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணனுக்கு யசோதை போட்டு விட்டுருக்கான். அதுக்காக சொல்ல வந்தேன். அப்போ குளிக்கவே இல்லை, ஆச்சாரமே இல்லை, அனுஷ்டானமே இல்லைன்னா குறைஞ்சி படுறது இல்லையோ. இல்லை, என்ன குறைவு இருந்தாலும் சரி, எத்தனை அழுக்கு இருந்தாலும் சரி, நெருப்புன்னு தூக்கி போட்டால் மொத்தம் எரிஞ்சு படுறது இல்லையோ. அதே போல் நம்மக்கிட்ட எவ்வளவு பாபங்கள் இருக்குது, கலி எவ்வளவு கொடுமையானதுன்னு கட்டப்பட வேண்டாம். நாமங்கள்ங்கிற நெருப்பு இருக்க இருக்க இது எத்தனை போய் அதில் தூக்கி போட்டாலும் மொத்தத்தையும் அது எரிச்சே தள்ளிடும், சாம்பலாக்கும். அதைத்தான் அஜாமிளன் சரித்திரத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆக நேராக அது மோட்சம் கொடுக்காது. நாம சங்கீர்த்தனம் பக்தி யோகத்தை வளர்க்கும், பக்தி சரணாகதியில் ஈடுபடுத்தும், சரணாகதி பெருமான் திருவடிகள் மோட்சம் பெற்று கொடுக்கும். இது அஜாமிள சரித்திரத்திலேயும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த இடத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது. இப்போ இது நாமத்தை சொன்னான்னு கூட எங்களுக்கு புரியறது, ஆனால் நாமத்தை எதுக்காக சொன்னான், இது ரெண்டாவது கேள்வி. இப்போ நாமம் சொன்னால் மோட்சம் கிடைக்கணுமா, முதல் கேள்வி, பதில் பார்த்துட்டோம். நாமம் சொல்லட்டும் சுவாமி, ஆனால் அவன் எதுக்காக திருநாமத்தை சொன்னான் பாருங்க. நான் மோட்சம் போகணும், பாபம் பண்ணியிருக்கேன், அது தொலையணும், முக்தி அடையணுங்கிற எண்ணத்தோடு நாமத்தை சொன்னா தானே அது நல்லது செய்யணும். அந்த எண்ணமே இவனுக்கு இல்லையே. இவன் எதுக்கு நாமம் சொன்னான், பயந்து போயினா கூப்பிட்டுருக்கான். இவனுக்கு யமன் வந்ததை கண்டு பயம், கடைசி பிள்ளைய பக்கத்தில் வச்சு போங்கிறதுக்காக கூப்பிட்டான். இப்படி கூப்பிட்டாலாம் அது நாம சங்கீர்த்தனமாகுமா? அர்த்தம் தெரிஞ்சு அந்த பயனுக்குன்னு சொன்னாத்தானே ஆகும். இதையும் யமதூதர்கள் யமன்கிட்ட கேட்குறா. அப்போ பதில் சொல்கிறா, விஷ்ணு தூதர்கள் கிழிய பதில் சொல்கிறா, சாங்கேத்தியம் பாரிஹாசியம் ஸ்தோபம் ஹேளனமேபவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விது. ஒரு பாபம் மிச்சம் இல்லாமல் அனைத்தையும் தொலைக்கும். என்ன பண்ணா, சாங்கேத்தியம். இப்போ அதோ ஆரோத்தர் போயிட்டு இருக்கார், அப்படி போனவரை நான் கூப்பிடணும்னு வச்சுங்க, அதுக்காக ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டேன். அதுக்காக கூப்பிட்டா கூட பகவான் தன் திருநாமத்தை சொன்னதாக ஏற்றுக்கிறாராம். சங்கேதம் அப்படின்னு அடையாளம் சொல்லி கூப்பிட்றதுக்காக. பாரிஹாசியம், ஒருத்தரை பரிஹாசம் பண்ணுறதுக்கு பண்ணால் கூட புண்டரீகாட்சன்னு பேர் வந்தாலோ நரசிம்மன் பேர் சொன்னாலோ
பேரை சொன்னி பரிகாசம் பண்ணால் கூட என் பேரை சொன்னார் அப்படின்னு பெருமாள் ஏற்றுக்கிறார். ஸ்தோபம் ஹேளனமேபவா, வெறுமை பேச்சுவாக்கில் பேசிச்சே. இப்போ இப்போ நம்ம ஒருத்தர் சுவாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அவர் நீன்னு விழித்தால் போதும், சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீர் நீர் என்ன சொன்னீர் கேட்கலாமோ இல்லையோ. அது இப்போ கொஞ்சம் மலையாளத்து பக்கம்லாம் பேசுகிறாள்னு வச்சுங்களேன், அப்போ அந்த மாதிரி நீன்னு கேட்க மாட்டான். இப்போ தன்னை பற்றி சொல்லச்சே கூட பத்மநாபன் ஒருத்தர் பேர் வச்சுருப்பார். இதில் பத்மநாபன் என்ன அபிப்பிராயப்படுறாருன்னா, இவர் தான் அது பேசுகிறதே பத்மநாபன் தான், ஆனால் நான் என்ன அபிப்பிராயப்படுறேனான்னு சொல்ல மாட்டார். இதில் பத்மநாபன் என்ன சொல்ல விரும்புகிறாருனால்னா, நம்ம சுத்து முத்தும் பார்ப்போம், இங்கே பத்மநாபனே இல்லையே, இவர் தான் என்னென்று, இவர் தான் பத்மநாபன், அப்போ தன்னை சொல்கிறாப்புல இருக்காரோ இல்லையோ. அதுபோல் நாம் ஒருத்தரை கூப்பிடும்போது நேராக அவரை சொன்னால் போகிறோம், ஆனால் சில பேருடைய பழக்கம் சொல்லும் போதே தொலைபேசி பேசி வாப்போம், நீங்கள் வாங்கோ போங்கோ நீ நம்ம பேசுவோமோ இல்லையோ, அடிக்கடி அவள் பேரை சொல்கிறோம். இப்போ ராமசுவாமின்னு அவருக்கு பேர்னு வச்சுங்க. அப்போ அதாவது நீங்கள் என்ன ராமசாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராமசாமி நீங்கள் இந்த மாதிரி கேட்டீங்கன்னா, ராமசாமி இது என்னான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா, அவர் சொல்லி எங்கிட்ட தானே பேசிட்டு இருக்கீர், எதுக்கு திரும்ப திரும்பி இப்போ ராமசாமின்னு சொல்லியிருந்தால், இப்போ இது வெறும நம்முடைய பேச்சை முடிக்கிறதுக்காக வச்ச பேர் தானே. வார்த்தையை ஒரு ஒரு வரி ஏற்படுத்தி ஆகணும், அந்த வரியை முடிக்கணும், அது சில பேருக்கு பழக்கம். இது என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படின்ட்டே தான் பேசுவே பேசுவா. இப்போ நாம சங்கீர்த்தன வைபவம் நீங்கள் என்னான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கவே வேண்டாம், ஆனால் நாங்கள் பேசவே இப்படியே பேசிகிட்டு இருப்போம். அதை நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா, இது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு விரும்பினேன்னா, சுருக்கமாக சொல்கிறேன்னா, இப்படின்னு நம்ம வேணும்னு வார்த்தையை வைக்கிறோம் பாருங்க. இந்த ஒண்ணுமில்லாத்துக்காக வார்த்தையை நாமத்தை உபயோகப்படுத்தினாலும் பலம் கொடுக்குங்கிறார். அதுக்கு வேற ஒன்றும் பயன் இல்லை. இப்போ வெறும ஒரு ஒரு வரியை பூர்த்தி பண்ணுறதுக்காக பகவானுடைய நாமத்தை வைத்தாலும் அதுவும் பலம் கொடுக்கும். சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் ஸ்தோபம் ஹேளனமேபவா, கேலி பேச்சு பேசுறதுக்காக சொன்னா கூட அதுவும் பலம் கொடுக்கும். முழு நாமமா சொல்லணுமா? இந்த ஆழ்வார் பாட்டு உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கண்ணனுடைய திருவடிகளை அடையணும்னு ஆசை இருக்கிறவாளே, கண்ணன் கடலின நண்ணும் மனமுடையீர், நீங்கள் நாமங்களை சொல்லுங்க, எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே, நாரணம்னு சொல்லு என்று நம்மாழ்வார் நமக்கு சொல்கிறார். நாரணன் ஒரு நாமம் உண்டான, நாராயணன் என்று தான் உள்ளது, பேரை தான் இப்போ. ஆனால் ஆழ்வார் வேணும்னு சுருக்கிறார், திண்ணம் நாரணமே, நாரணம்னு சொல்லுன்னு. நம்பிள்ளைன்னு ஒரு பெரிய ஆச்சாரியன், அவரை பற்றி நேத்தே கூட கடைசியாக கதை சொன்னேன். ஆச்சாரியன் ஒருத்தர் சன்னியாசியாக இருந்தார், சிஷ்யன் ஒருத்தர் கிரகஸ்தனாக இருந்தார், அவர்கிட்ட கேட்டுக்க மாட்டேன்னு ஒருத்தர் பிடிவாயம் பிடிச்சார்னு கதை பார்த்தோமோ இல்லையோ. அவர் தான் திருவாயுமொழிக்கு பெரிய உரையாசிரியர். அந்த சுவாமி கேட்டுக்கிறார், திண்ணம் நாராயணனேன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கணும், நாரணமேன்னு சுருக்கியிருக்காரே, நாரணம்னு சொல்லு கிடையாதே, பொருள் வராதே, நாரணம்னு சொல்லலாமா என்ன அவரே கேட்டுக்கிறார். கேட்டுண்டு பதில் சொல்கிறார் ஆழ்வார். இதனால் என்ன தெரியுமோ சொல்ல விருப்பப்படுறார், நமக்கு ஒரு செய்தி சொல்கிறார். இப்போ நான் நாராயணன்னு தான் சொல்லியிருக்கணும், நாரணம்னு சுருக்கி சொல்கிறேன், அதுலேருந்தே புரிஞ்சுங்கோ, சொல்ல வேண்டிய வார்த்தையை தப்பையா ஏதோ ஒரு விதத்தில் சொன்னால் கூட நாமத்தை சொன்னேன்னா போரும் பெருமாள் பலத்தை கொடுத்துட்றான். அதை சரியாக சொன்னமான்னு கூட பார்க்கறது கிடையாது, நாரணம்னு நான் சுருக்கியிருக்கேன், நாராயணன் சொல்ல வேண்டாம், நமோ நாராயணாயா வேண்டாம், எட்டெழுத்து மந்திரமெல்லாம் வேண்டாம், வெறும் நாராயண நாமத்தை நாரணம்னு சொன்னால் கூட அதுவே கண்டிப்பாக நமக்கு பாபங்களை எல்லாம் போக்கிடும் என்று ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதனால் அஜாமிழனுடைய சரித்திரத்திலேருந்து வெறுமை கூப்பிடுறதுக்கோ அடையாளம் காட்டுறதுக்கோ பரிகாசம் பண்ணுறதுக்கோ கேலி பண்ணுறதுக்கோ ஒரு வரியை பூர்த்தி பண்ணுறதுக்கோ எதற்காக நாமத்தை சொன்னாலும் அது பலத்தை கொடுத்தே தீரும். இது ஒரு பக்கம் சரித்திரம். அதே நாமங்கள் நமக்கு எத்தனை நன்மை பண்ணுறது, பகவான் நம்ம ரட்சிக்கிறார், நாமங்கள் காப்பாற்றும், பகவான் இனிமையாக இருக்கார், நாமங்களும் அதே போல் இனிமையாக தான் இருக்கும். இதுக்குத்தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலை பாடினார். அவர் சொல்கிறார், கத்திர வந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் இத்தரை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்துமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. மூன்னெழுத்துடைய பெயரால் கத்திர வந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் க்ஷத்ரபந்துன்னு ஒருத்தர். அவர் மூன்றே எழுத்து நாமம், கோவிந்த நாமம்னு வச்சுங்களேன், கோவிந்த மாதவ ஸ்ரீதர கேசவ, இதெல்லாம் மூன்றெழுத்து நாமம் தானே. மூன்றெழுத்துடைய பெயரால் மூன்று எழுத்து கொண்ட நாமத்தால் க்ஷத்ரபந்து பராங்கதி கண்டுகொண்டான், அவனுக்கு சாப விமோச்சனமே ஏற்பட்டுட்டு. முத்கலன்னு ஒருத்தனை பற்றின சரித்திரம் சொல்கிறார், நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனதூர் அரங்கமென்னா தயர்த்து வீழ்ந்தளிய மாந்தர் கவலையுள் படுகின்றாரென் அதனுக்கே கவல்கின்றேனே. இது திருமாலை தொண்டடிப்புடியாழ்வாருடைய பாசம்.
இதில் இருந்தால் நேற்றுக்கு சொன்னேன், அச்சுவை பெருனும் வேண்டேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணுற இச்சுவையை விட்டுட்டு வைகுந்தமாகிற அச்சுவை கூட எனக்கு வேண்டாம் என்று அந்த ஆழ்வார் மறுத்துட்டார். அவர் சொல்கிறார் முத்கலன்னு ஒருத்தன், அவன் இப்போ யமனுடைய நரகத்தினுடைய வாசலுக்கு வந்துட்டார். ஏதோ ஒன்று வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டான் போல் இருக்கு, அதனால் நரகத்தினுடைய வாசலில் வந்திருக்கார். அப்போ பார்த்து நரக தலைவர் யமதர்மராஜன் வெளியூருக்கு போயிருக்கார். மூணு நாள் ஆச்சு இவன் வாசல்லையே காத்துட்டுருக்கான், முடிவு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. மூணு நாள் கழித்து வந்தார், பார்த்துருவோம் நம்ம வீட்டுக்கு அதிதி வந்திருக்கார், யமன் வீட்டுக்கு அதிதி அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். இப்போ யமன் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கார், இவரை போய் நம்ம காக்க வச்சுட்டோமே கிட்டக்கு வந்தான், எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீர்? அவர் சொன்னார், அது என்ன கேட்டியானா ஒன்னா கேட்கணும், நான் ஒன்று விருப்பப்பட்டு உன் வீட்டு வாசலுக்கு வரல, என்னை எதுக்காக கூண்டு வந்திருக்கீர்? அவன் அருகில் வந்து தோளில் கை போட்டுண்டான், போட்டுண்டு கேட்குறான், கிம் துவயா நார்ச்சித்தோ தேவஹா கேசவஹா கிளேசநாசனா, எத்தனை வருஷம் கீழே வாழ்ந்தேன், எனக்கு இப்போ வயசு 84 அவர், 84 வருஷம் இருந்தியே, ஒரு 8 நிமிஷம் கேசவான்னு சொல்லி ஒரு மலரை திருவடியில் போடுறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கலையா? அதை பண்ணியிருந்தியானே இங்கே நீ வந்திருக்கவே வேண்டாமே. அவன் திரும்ப யோசித்தான், அவன் இதெல்லாம் பண்ணுறதுக்கா 84 நேரம் இருக்குது? நீர் என்னமோ சொல்கிறீர், இப்போ மலர்களை எடுக்கணுமா, கேசவநாமத்தை சொல்லணுமா, நாங்கள்லாம் எவ்வளவு சாதிச்சிருக்கோம் வாழ்க்கையில், அதெல்லாத்தையும் விட்டுட்டு போய் நாமத்தை சொல்ல சொல்கிறீரேனால் யமன் திருப்பி கேட்டான், அதெல்லாம் சாதித்ததுக்கு தான் இங்கே இப்போ வந்திருக்கீர்னான், நல்ல இடத்துக்கு வந்திருக்கிருப்பாரு, என்னத்தையோ சாதித்தேன் நீரே அதுதான் இங்கே கொண்டு விட்டுருக்கு, ஒன்றுன்னு நீர் சாதிக்கலை, கேசவநாமத்தை சொல்லியிருந்தால் இங்கே வந்திருக்கவே வேண்டாம் என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை வாசலில் நிறுத்தி வச்சு முத்கலனுக்கு யமன் சொல்லிட்டுருக்கார். பாதில்ல விஷயம், அதை விட அழகான ஒன்றை தொண்டர் புழியாளர் சொல்கிறார். இவர் ரெண்டு பேரும் வாசலில் நின்று பேசியிருக்காளோ இல்லை, இப்போ நீங்கள்லாம் இங்கே உள்ளே வந்திருக்கீள், இங்கே உபன்யாசம் கேட்கணுங்கிறதுக்காக வந்திருக்கீள், இங்கே அமர்ந்து கேட்கறீள், அதில் ஏப்போ பாதி புரியறது பாதி புரிய மாட்டேங்கிறது, எழுந்திருக்கு போகிறச்சே ஞாபகம் இருக்குது, வீட்டுக்கு போனப்புறம் மொத்தம் மறந்து போகிறது, எதோ இருக்குது, இங்கே நாம் உள்ளே பேசின்னு இருக்க முடியும். இதே நாம வைபவத்தை வாசலில் பார வண்டி இழுத்துண்டோ வண்டி ஓட்டிண்டோ யாராரோ போயின்ட்டு இருப்பாளோ இல்லையோ, சில பேர் 5 நிமிஷம் நின்று கேட்பா, என்ன தான் ஏதோ நடக்கிறதே, கூட்டம் நடக்கிறது, என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம், ஒரு 5 நிமிஷம் கேட்பா, அவர்கள் காதலை நாம சங்கீர்த்தன வைபவம் பட்டுதுன்னு வச்சுங்கோ, அப்போ பலம் உண்டா? கிடையாதா? நீங்கள் இதுக்குன்னு உள்ளே வந்து உட்காண்டிருக்கீள், நீங்கள் இப்போ இதை கேட்டுருக்கீள், வாசலில் யாரோ நம்ம ரெண்டு பேர் பேசினத்தான் அங்கே கேட்டுருக்கான், அப்போ உண்டானால் உண்டுன்னு இந்த பாட்டில் சொல்கிறது. இப்போ என்ன முத்கலனும் யமனும் பேசின்னு இருந்தாலா, அவன் இப்போ தான் நரகத்தில் துன்பத்தை தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கான், ஏற்கனவே உள்ளே நிறைய பேர் அனுபவிச்சுட்டுருக்கா, பட்டணத்துக்குள்ளே நிறைய பேர் துன்பம் அனுபவிச்சுட்டுருப்பாளோ இல்லையோ, அவர்களுக்கு இந்த நாம வைபவம் காதல் விடுறது, யமனும் முத்கலனும் பேசின்னு அவா காதல் இது விடறது. சரின்னு முத்கலனுக்கு கதையை சொல்லி முடிச்சுட்டு யமன் திரும்புகிறான், பழையபடிக்கு கசையடி ஆரம்பிக்கணும் இல்லையோ, கையில் கசையை வச்சுக்கணும், பெரிய பெரிய இரும்பு குச்சியை வச்சுக்கணும், தார் குச்சி போட்டு குத்தணும், சரி குத்துவோங்கிறதுக்காக திரும்பினா பார்த்தா தன் ஊரையே காணும், யமன் நரகத்தையே காணும், நரகம் போயிடுத்தே எங்கே இருக்குன்னா தேவேந்திரன் உட்காண்டிருக்கார், அது சொர்க்கலோகமாக இருக்கு, தன் ஊரை காணும், நரகம் ஸ்வர்க்கமாயிடுத்து, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி, பகவானுடைய நாமம் என்ன செய்யும்னால் நரகத்தை ஸ்வர்க்கமாக மாற்றி விட்டுடுத்து. திடீர்னு யமனுக்கு இப்போ தனக்கு வேலை போயிடுத்தேன்னு பயமாக போச்சு, நம்ம ஊர் இருந்தது நம்ம பாட்டுக்கும் அடித்து படைச்சி நம்ம வேலையை பார்த்துருந்தோம், பெருமானுடைய நாமம் மொத்தத்தையும் கெடுத்துடுத்துப்போ ஏது செய்யறதுன்னு தெரியலேன்னு அவனே திகைத்தான். அந்த அளவுக்கு நாமத்தின் வைபவம். அப்போ உள்ள தண்டனையை அனுபவிச்சுன்னு இருக்கிறவா அதுக்குன்னு கேட்கல, வாசல்ல இருக்கிறவன் பேசியிருந்தானேங்கிறதுக்காக உள்ள இருக்கிறவன் கேட்டிருக்கான், அதற்கும் இதே பலம் கிடைக்கும்னால் அப்போ நாமத்தின் ஏத்தம் எவ்வளவு, நாமம் சொன்னத்துக்காக பெருமாள் மயங்கிடுவரானால் அதையானு சொல்ல, மூன்னெழுத்துடைய பேரால் கத்திர பந்து வந்தே நாக்கு பெற்ற பயனுக்கு நாமத்தை சொன்னியா அது போரும் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான்.